ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சயின்ஸில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயற்பியலில் முதல் பாடத்தில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது, ஸோ ஒவ்வொரு பாடமாக வந்து பார்த்தா படிக்கிறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் லெசன் வைஸாக வந்து நான் க்வெஸ்சன்ஸ் கண்டினியூஸாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு பாடம் வந்து இயக்க விதிகள். இதில் இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆன்சர் வந்து பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம்? ஆன்சர் வந்து உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகின்றது? ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஆ. ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் பயன்படுகிறது, இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் பயன்படுகின்றது இந்த நியூட்டனின் மூன்றாம் விதி. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு எவ்வளவு? ஆன்சர் வந்து விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகின்றது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகின்றது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு MS-2. இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமம்? ஆன்சர் வந்து நியூட்டன் கிலோகிராம் -1. புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட அலகு வந்து மீட்டர் செகண்ட் -2. இது வந்து NKG-1, நியூட்டன் கிலோகிராம் -1 சமம். ஒரு கிலோகிராம் எடை என்பது டாஸிற்கு சமம். ஆன்சர் வந்து 98 × 10^4 டைம்களுக்கு சமம். புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகின்றது, அங்கு அதன் நிறை மதிப்பு எவ்வளவு? ஆன்சர் எம். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது எவ்வளவு அதிகரிக்கும்? ஆன்சர் 300% அதிகரிக்கும். ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள் பயன்படுத்தப்படுகின்றது? ஆன்சர் ஆ மற்றும் இ. நியூட்டனின் மூன்றாம் விதி பயன்படுது, நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு என்ற விதியும் வந்து பயன்படுது. ஸோ ராக்கெட் ஏவுதலில் ரெண்டு விதிகள் வந்து பயன்படுகிறது, நியூட்டனின் மூன்றாம் விதி, நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டான்ஸ் தேவை. ஆன்சர் விசை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டான்ஸ் மூலம் விளக்கப்படுகின்றது. ஆன்சர் இயக்கத்தில் நிலைமம். ஸோ ஒரு பேருந்து வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும்போது இருக்கிற நகழ்றனால இது வந்து இயக்கத்தில் நிலைமம். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகின்றது. ஆன்சர் எதிர் மற்றும் நேர். மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் வந்து எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் வந்து நேர்குறியிலும் குறிக்கப்படுகின்றது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பயன்படுவது வந்து பச்சக்கரம். மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பயன்படுவது பச்சக்கரம். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும். ஆன்சர் 980 நியூட்டன். சரியா தவறா? துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். ஆன்சர் வந்து தவறு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா, புறவிசை செயல்படாத போது மட்டும்
அமைப்பு நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்கும். இரண்டாவது குவெஸ்டின், பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். ஆன்சர் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து பொருளின் தோற்ற எடை எப்போதும் உண்மையான எடைக்கு சமமாக இருக்காது அப்படின்றதுதான் சரி. மூணாவது குவெஸ்டின், பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். ஆன்சர் வந்து தவறு. சரியான ஆன்சர், பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நாலு, திருகு முறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல், நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரட்டினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். ஆன்சர் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர், நீளமான கைப்பிடி கொண்ட திருக்குறடு வைத்து திருகுதல், குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருப்புதலை விட எளிதானது. அஞ்சு, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார். ஆன்சர் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர், புவியை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் மிக மிக குறைந்த புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை வந்து உணர்கிறார். பொறுத்துக, நியூட்டனின் முதல் விதி, இது கரெக்டான ஆன்சர் வந்து பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் இரண்டாம் விதி எதுல பயன்படுதுன்னா விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகின்றது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகின்றது. அடுத்து வந்து பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின் வருவனவற்றில் எது சரியான தெரிவோ அதனை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று, வலஞ்சுழி திருப்புத்திறன்களில் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களில் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். உந்த அளவின்மை விதி எப்போதும் புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, ஆனால் ரெண்டுமே வேற வேற. கூற்று வேற, காரணம் வேற. கூற்று, ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். காரணம், ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகின்றது. ஆன்சர் வந்து கூற்று சரியானது, காரணம் தவறு. அடுத்து வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகள், எக்ஸ்ட்ரா குவஸ்டின்ஸ், முக்கியமான குவஸ்டின்ஸாக வந்து இருக்கு. பொதுவாக விசை என்பது டாஸ் ஆகும். ஆன்சர், இழுத்தல் அல்லது தள்ளுதல். விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவு பற்றிய அறிவியல் டாஸ் ஆகும். ஆன்சர், இயந்திரவியல். இயந்திரவியலின் இரு பிரிவுகள் என்னென்ன? ஆன்சர் வந்து நிலையியல், இயங்கியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு பற்றிய அறிவியல் வந்து நிலையியல் என அழைக்கப்படுகின்றது. இயக்க நிலையில் உள்ள பொருள் பற்றி படிப்பது இயங்கியல். டான்ஸ் என்பது விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டுமே விளக்குவது. ஆன்சர், இயக்கவியல். பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையையும் பற்றி விளக்குவது இயக்க விசையியல். விசை சார்பற்ற இயக்கம் என்பது இயற்கையான இயக்கம். விசை சார்பு இயக்கம் என்பது இயற்கைக்கு மாறான இயக்கம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் ஒரே உயரத்தில் விழும்போது டான்ஸ் நேரத்தில் தரையை வந்தடையும். ஆன்சர் வந்து ஒரே நேரத்தில். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும் போது தம் நிலை மாற்றத்தை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம் என அழைக்கப்படுகின்றது. நிலையாக உள்ள பொருள் தன் ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் என அழைக்கப்படுது. இயக்க நிலையில் உள்ள பொருள் தன் இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு
இயக்கத்தில் நிலைமம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் தான் அந்த ஊர்தி சொல்லியிருப்பாங்க. பேருந்தில் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் போடும்போது முன்னாடி போய் விடுவது வந்து இயக்கத்தில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தன் திசை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் என அழைக்கப்படுகின்றது. பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை டாஷ் மூலம் அறியலாம். ஆன்சர் நேர்கோட்டு உந்தம். விசையின் எண்மதிப்பு டாஷால் அளவிடப்படுகின்றது. ஆன்சர் நேர்கோட்டு உந்தம். உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு கிலோகிராம் சென்டிமீட்டர் மைனஸ் -1. பொருளின் மீது செயல்படும் விசை மற்றும் நிலைமத்தை விளக்குவது நியூட்டனின் முதல் விதி. விசை ஒரு வெக்டர் அளவு. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் ஒத்த இணை செயலாகும். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் விசை. ஒரே திசையில் செயல்படும் விசைகள் ஒத்த இணை விசைகளாகும். எதிரெதிர் திசையில் பொருள் மீது இணையாக செயல்படும் விசைகள் மாறுபட்ட இணை விசைகள். எதிரெதிர் திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகளுக்கு உதாரணம் கயிறிழுத்தல் போட்டி. தொகுபயன் விசை சுழி அல்ல, ஏனெனில் அவ்விசைகள் சமன் செய்யப்படாத விசைகள் என அழைக்கப்படுது. எடைத்தராசின் மீது செயல்படும் விசை சமன் செய்யப்பட்ட விசை. கதவொன்றின் ஒரு முனையை சுவரில் நிலையாக பொருத்தி மறுமுனையை தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் நிலை புள்ளியை மையமாக வைத்து சுழலும் புள்ளி சுழற் புள்ளி என அழைக்கப்படும். விசை ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவை டாஷ் மூலம் அளவிடலாம். ஆன்சர் திருப்புத்திறன். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் பொருளின் இருவேறு புள்ளிகள் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசை எனப்படும். திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர், சிஜிஎஸ் அலகு டைம் சென்டிமீட்டர். பற்சக்கரங்கள், ஏற்ற பலகை, திருப்பு சக்கரம் ஆகியவை டாஷுக்கு எடுத்துக்காட்டுகள். ஆன்சர் திருப்புத்திறன். டாஷ் விசையின் விதி எனப்படும். ஆன்சர் நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி என அழைக்கப்படும். வட்டப்பாதையில் சுழலும் பொருள் ஒவ்வொரு புள்ளியிலும் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொள்வதால் ஏற்படும் முடுக்கம் மையவிலக்கு முடுக்கம் என அழைக்கப்படுகின்றது. ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைம்? ஆன்சர் 10^5 டைம். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டாஷ் எனப்படும். ஆன்சர் கனத்தாக்கு விசை. உந்த மாற்றத்தின் எண்மதிப்பு கனத்தாக்கு. டாஷ் விதி எப்போதும் இரு பொருட்கள் மீது மட்டுமே செயல்படும். ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதி. டாஷ் செயல்படாத போது மோதலுக்கு முன்னும் பின்னும் உந்தம் சமமாகும். ஆன்சர் புறவிசை. அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பிற பொருட்களை வந்து ஈர்க்கின்றன. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி என்ன? ஃபார்முலா வந்து F equal to gm1 × m2 / r². இது வந்து நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி ஃபார்முலா. புவியீர்ப்பு மாறிலி ஜியின் மதிப்பு 6.674 × 10^11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. புவிப்பரப்பின் அனைத்து புள்ளிகளிலும் ஜியின் மதிப்பு மாறும். புவியின் ஆரம் R = 6378 km. புவியின் நிறை m = 5.972 × 10^24 kg. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு டாஷ். துருவ பகுதியில் ஜியின் மதிப்பு என்ன? ஆன்சர் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து குறைவாக இருக்கும், துருவ பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாக இருக்கும். மின் தூக்கி உணரும் விசை தோற்ற எடை. மின் தூக்கி மேலே உயரும் போது எது வந்து அதிகரிக்கும்? ஆன்சர் தோற்ற எடை அதிகரிக்கும்.
மின் தூக்கி கீழே இறங்கும் போது உண்மை எடை அதிகரிக்கும். மின் தூக்கி ஓய்வில் உள்ள போது தோற்ற எடை உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். மின் தூக்கி தடையின்றி கீழே வில A=G சமமாக இருக்கும். இதற்கான நிபந்தனை தோற்ற எடை சுழியாக இருக்க வேண்டும், R=0. உருண்டோடும் தொடர் வண்டியில் செல்லும் போது ஏற்படுவது எடையின்மை. விண்வெளி வீரர் விண்கலத்துடன் சேர்ந்து சம வேகத்தில் நகர்வதால் அவர் டாஸ் நிலையில் உள்ளார். ஆன்சர், தடையின்றி விழும் நிலை. விண்கலத்தில் உள்ள வீரர் டாஸ் நிலையை உணர்வார். ஆன்சர், எடையின்மை. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. சில நேரங்களில் கோள்களின் இயக்கத்தை பாதிப்பது எது? ஆன்சர், விண்மீன்களின் சீரற்ற நகர்வு. விண்பொருட்களின் பாதையை வரையறை செய்ய பயன்படும் விதி எது? ஆன்சர், ஈர்ப்பியல் விதி. நிறை முடுக்கத்தின் பெருக்கற் பலன் விசை ஆகும். ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 m/s முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 N. ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி உந்த அழிவின்மை விதி. பொருளின் மீதான நிலைமம் டாஸை பொறுத்தது. ஆன்சர், நிறையை பொறுத்தது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. சரியா தவறா? ஒரு மின் தூக்கி தடையின்றி தானே கீழே விழும்போது தோற்ற எடை உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். ஆன்சர் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் என்னன்னா, மின் தூக்கி தடையின்றி தானே கீழே விழும்போது தோற்ற எடை உண்மை எடையை விட குறைவாக இருக்கும். இரண்டாவது குவஸ்டின், விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் ஈர்ப்பு விசையை உணர்வதில்லை. ஆன்சர் தவறு. கரெக்டான ஆன்சர், விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் மிக மிக குறைந்த ஈர்ப்பு விசையை உணர்வார். 3, புறவிசை செயல்படாத போது மோதலுக்கு முன் மொத்த உந்தம் மோதலுக்கு பின் மொத்த உந்தத்திற்கு சமமாக இருக்கும். ஆன்சர் வந்து சரி. புவியீர்ப்பு மாறிலி ஜியின் மதிப்பு 9.8 m/s என்பது தவறான விடை. கரெக்டான ஆன்சர் வந்து, புவி ஈர்ப்பு மாறிலி ஜியின் மதிப்பு 6.674 × 10⁻¹⁻ Nm²/kg-2. கனத்தாக்கு என்பது விசை மற்றும் நேரத்தின் பெருக்கற் பலனாகும். ஆன்சர் சரி. பொறுத்துக, தொகுப்பு ஏவை தொகுப்பு பி உடன் பொறுத்துக. நம்ம டைரக்ட் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்பது விசை. ஓய்வில் உள்ள பொருள் வந்து நிலையியல். இயக்கத்தில் உள்ள பொருள் இயக்கவியல். துப்பாக்கி சுடுதல் என்பது நியூட்டனின் 3 விதி. ஸோ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை வந்து உண்டு அப்படின்றது தான் வந்து நியூட்டனின் 3 விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து துப்பாக்கி சுடுதல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th standard நியூ புக் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் முதல் பாடத்தில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ப்ளஸ் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பாடம் ஒளியில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.